பிரதமர் முன்னணியில் இப்படி பேசலாமான்னு கேட்குறாரு. எப்படி பேசணுன்றார் அவர்? இல்லை இவருக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரா? இந்த வாரிசுகள் பெற முடியாதவர்களோ இல்லை பெறாதவர்களுக்கு பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் நாங்கள் ஒன்றும் பொறுப்பு. இப்போ ஐஏஎஸ் பண்ணிட்டேன், ஐபிஎஸ் பண்ணிவிட்டேன்னாலே தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றுறவங்கள்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க தலைவர்களா? திருப்பதி வேணுமா வேண்டாமா? நம்மக்கிட்ட இருந்திருந்தால் நல்லதா இல்லையா? திருப்பதி கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் தமிழா இல்லையா? குடிகாரர்கள்னு சொல்ல மாட்டோம், குடி நோயாளிகள் எங்களை தோக்கடித்தார்கள் என்று சொல்லியிருக்கோம். ஏன்னா எனக்கு தலை அரிப்பு வருது. ஏதாவது ஒன்று எடுத்து சொரியணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற நெருப்பு இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து சொரிஞ்சிக்க முடியாது. பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து முதல்வராகி விட முடியுமா? கலைஞருடைய கம்யூனிட்டின்னா ஆனால் இதை குறிப்பிடுவது என்பது எனக்கே வெக்கமாக இருக்கிறது. அண்ணாமலை சொல்கிற எந்த விஷயத்துக்கும் திமுக ரியாக்ட் பண்ணாது. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 100 பேரை வச்சுக்கிட்டு நான் கட்சி தலைவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அது பேர் தலைவர் ஆகிட முடியாது. திராவிட இயக்கம் பண்ண சாதனைகளை சரியாக கொண்டு போய் சேர்க்கறதுல திமுக கொஞ்சம் பின்வாங்கிருச்சோ. இப்போ கள்ளச்சாராய பெருகுங்கிற ஒரு காரணத்தை காட்டி நம்ம இந்த பூரண மதுவிலக்கை தள்ளி போடுறது. ஏன் வந்துட்டு எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார். உதயண்ணா என்று சாதாரணியர்கள் அழைப்பதை திரும்பி பார்க்கிறார். இளைஞரணிக்கு கீழே தான் மாணவரணி அந்த அமைப்பில் இருக்கான். அவங்களோட வழிகாட்டுதல் உதயநிதியினுடைய வழிகாட்டுதல். காங்கிரஸ் என்ற பெரிய இயக்கத்தை தகர்த்தது திமுக கொள்கை. ஏன் கல் இறக்கிறதுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது? திராவிட மாடலை திராவிட வெங்காய மாடல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க, ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருக்கே பஸ் பாஸ் இருக்குது. முதலமைச்சர் பஸ்ஸில் ஏறினதுக்கு அவர் முதல்ல டிக்கெட் வாங்கினானான்னு கேட்குற அறிவாளி இருக்குது. அந்த அறிவாளிக்கு நாங்கள் பதில் சொல்லணுன்றீங்களா? சாதாரண ஆளை கூப்பிட்டு நீ செருப்பு தலையில் வச்சுக்கோ, இடுப்பில் துண்டு கட்டுக்கோன்னு சொல்லுவோம். பெருசாக கர்நாடகா சிங்கம் வெங்காயம் சொல்லிட்டு இருந்தாங்க. உன்னை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சா நீ இப்படி பண்ணிட்ட. எம் கே ஸ்டாலின் எல் முருகன் பேசினா என்டையர் அரங்கம் அதிருது. வெத்து வேட்டுகளாக, அர்த்தமற்றதாக, அரசியல் அனுபவமற்றவர்களாக, அரசியலே தெரியாதவர்களாக, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி புரியாதவர்களாக வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயங்கள் பறிமுதல் போலீஸார் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம செய்தியை பார்க்குறோம். அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?